ஈ ரங்கராஜ். என்ன ஊர்? ஜி பஞ்சம்பட்டி. பஞ்சம்பட்டி. பஞ்சம்பட்டி தெருவு. போகலை மிளகா. அன்பானவர்களே வணக்கம். நமது இந்தியாவில் பல்வேறுபட்ட இடங்களில் இந்திய அரசாங்கம் பல ஆராய்ச்சி நிலையங்களை அமைச்சிருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வேடசந்தூரில் புகையிலை ஆராய்ச்சி நிலையம்னு ஒரு நிறுவனத்தை சிறந்த முறையில் அவங்க செஞ்சு வராங்க. அந்த நிறுவனத்தை நாம் போய் பார்த்தோம். புகையிலை வந்து எப்படி அங்கே பயிர்விக்கிறாங்க, என்ன மாதிரி விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்கன்ற போன்ற தகவலையும் நாம் பார்த்துருக்கோம். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இது நம்ம பகுதியில் இல்லாத ஒரு விவசாயமாக இருக்குது. ஆகவே வாங்க பார்க்கலாம். இப்போ புகையிலை வந்து பயிர் வைக்கிறீங்கள? புகையில வந்து பயிர் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். சீசன் எப்போ அதுக்கு? இதுக்கு சீசன் வந்து ஐப்பசி மாதம் ஆரம்பித்து தை மாசிலாம் எங்களுக்கு முடியும். எவ்வளோ நாள் பயிர் இது? 120 நாள் வரும். 120 நாள் வரும். சரி, எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ நாற்று வேணும்? ஒரு ஏக்கருக்கு வந்து 6000 நாற்றுலேருந்து 7000 நாற்று நடலாம். ஒரு நாற்று விலை எவ்வளோ? ஒரு நாற்று விலை வந்து 40 பைசா. 40 பைசா. இப்போ வந்து எவ்வளோ நாள் பயிர் சொன்னீங்க இது? எவ்வளோ நாள் இது வந்து வளர்ச்சி அடையும் உங்களுக்கு? இது வளர்ச்சி வந்து அதான் 4 மாதம் வந்து. 4 மாதம். இது லாபகரமாக இருக்குமா? லாபகரம் வந்து வர்றது பொறுத்து உண்டு. அடுத்தது வந்து வியாபாரிகள் வந்து அதிகமாக வந்தால் கூட வைக்கும், இல்லாட்டி கம்மியாக தான் வைக்கும். சரி, இப்போ வந்து என்ன ஊர்லேருந்து வியாபாரி வாங்குறாங்க உங்களாண்ட? வந்து இங்கே பக்கத்தில் கொசவப்பட்டியில் வந்து வரப்பு வலைக்கு வாங்குறாங்க. அதை விட்டாச்சுன்னா கொடுவாயிலிருந்து வந்து பச்சைக்கு வாங்குவாங்க. கிலோ கணக்கில் வாங்குவாங்களா, ஒரு கிலோ கம்பெனி வாங்குவாங்களா? கிலோ வந்து பச்சை கொடுத்தோம்னா கிலோ கணக்கு. இவங்க வந்து வாங்குறது வந்து செடி கணக்கு. சரி, பச்சை இலைன்னா கிலோ கணக்கு எவ்வளோ வரும்? கிலோ வந்து அவங்கள்ட்ட தான் நல்லா செடி நல்லா இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் வந்து 15 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரணும் வாங்குவாங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் பட ரொம்ப லேட் ஆச்சுன்னா 8 ரூபா 9 ரூபாய்க்கு வாங்குவாங்க. கம்மியாக வாங்குவாங்க. என்னென்ன இது வந்து உரம் போடுவீங்க? நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து டிஏபி செடி செடிக்கு வைப்போம். அடுத்தது வந்து பாட்டம்பாஸு வைப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஊரியா மட்டும் கடைசி. இது வந்து டிப்பு இருக்குன்னா டிப்பில் கடைசி வைப்போம். சரி, இப்போ செலவுக்கும் வருமானத்துக்கும் ஓரளவு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்? ஓரளவுக்கு வருமானம் வந்து 15 ரூபா வரணும் செடி விற்றா லாபம். 10 ரூபாய்க்கு விற்றா நம்மளோட ஆளை கொஞ்சம் கரெக்டாக விடும். சரிங்க, நன்றி. 98 98 65 65 54 54 22 22 19 19. பேர் என்ன சொன்னீங்க? ஈ ரங்கராஜ். ஈ ரங்கராஜன். பேர்? கே திருமலைசாமி. செல் நம்பர்? 97 50 630 129. திண்டுக்கல் பக்கத்தில் சத்தியநாதபுரம். சரி, என்ன விவசாயம் பண்ணுறது? அகரம் கிராமம், திண்டுக்கல் தாலுகா, கால்நம்பி போஸ்ட், வேடசந்தூர் வழி. சரி, என்ன விவசாயம் பண்ணுறீங்க? புகழை, தக்காளி, மிளகா. புகையில் வந்து எத்தனை ஏக்கர் வைக்கிறீங்க? புகழை 6 ஏக்கர் இந்த வருஷம் கட்டிருந்தேன். 6 ஏக்கர். லாபகரமாக இருக்கா? லாபம் நல்லா வந்துச்சுன்னா வியாபாரி வந்தாங்கன்னா ஒரு லாபம் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு தான். சரி, எவ்வளோ நாற்று நீங்கள் வாங்குறப்போ இருக்கும் விலை? 20 பைசா வந்து அவன் 40 பைசா மட்டும் வரும் நாற்று. ஒரு நாற்று ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நாற்று வரும்? 6000 நாற்று. 6000 நாற்று வரும். ஓரளவு லாபகரமாக இருக்குமா? இந்த வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் ரேட்டு சுமாராக போகும், நல்லா இருந்துச்சு. என்னென்ன உரம் போடுவீங்க? யூரியா, டிஐபி, பாக்டம்பாஸு, பழைய யூரியா எல்லாம் போட்டு தான் பண்ணுவேன். சரி சார், நன்றி.